வணக்கம். பார்த்திபன் கனவு நாவலுடைய 14வது பகுதி. பொன்னன் வைத்தியரை கூட்டிட்டு வர்றதுக்காக ஊருக்குள்ள போனான். திரும்பி வந்து பார்த்தா காய்ச்சலோட படுத்திருந்த விக்ரமனை காணும். அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி தேடி பார்க்கறான். எங்கேயுமே அவனால விக்ரமனை கண்டுபிடிக்க முடியல. காய்ச்சல் வேகத்துல எழுந்து எங்கேயாவது ஓடிட்டானோ அப்படின்னு கூட அவனுக்கு ஒரு பயம் வருது. உண்மையாலுமே விக்ரமன் எங்க போயிட்டான்? வாங்க நம்ம போய் பார்க்கலாம். விக்ரமன் கிட்ட குதிரையை கொடுத்து அனுப்பின மகாராஜா திரும்பி அரண்மனைக்கு போய் குந்தவை கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னார் இல்லையா? அதுக்கப்புறம் குந்தவைக்கு மனசு ரொம்ப வருத்தமா இருந்தது. அவ மனசுல நிறைய விஷயங்கள் இருந்தது, ஆனா அதையெல்லாம் பகிர்ந்துக்கிறதுக்கு அவளுக்கு சரியான ஆட்கள் இல்லை. குழந்தை பருவத்திலிருந்தே குந்தவை தந்தைக்கு பெண்ணாக வளர்ந்த ஒரு பெண். அப்பா கிட்டத்த அவ எல்லா விஷயங்களையும் பகிர்ந்துக்குவா, ஆனா விக்ரமனை பத்தின எண்ணங்களை மட்டும் அவளால அப்பா கிட்ட பகிர்ந்துக்க முடியல. இப்பதான் தனக்கு தாயார் இல்லை அப்படிங்கிற வருத்தமே அவளுக்கு வருதான். அந்த குறைய போக்கிக்கணும் அப்படிங்கறக்காகத்தான் விக்ரமனுடைய தாயான அருள்மொழி தேவி கிட்ட அவ இணக்கமா இருக்கணும்னு விரும்பினான். ஆனா முதல் முதலா அருள்மொழி தேவியை சந்திச்ச அன்னைக்கே அவங்க பரஞ்சோதி அடிகள் கூட கிளம்பி போயிட்டாங்க. ஆனா மறுபடியும் அவங்களை சந்திக்கிற வாய்ப்பு அவளுக்கு கிடைச்சது. எல்லா பக்கமும் சேத்ராடனம் போயிட்டு இருந்த பரஞ்சோதி அடிகள் ஒரு தடவை மாமல்லபுரத்துக்கும் வந்திருந்தாராம். அவங்க அங்க இருந்த சமயத்துல குந்தவையும் போயிருந்தா. அப்ப அவளுக்கு அருள்மொழி தேவி கூட சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. எவ்வளவுதான் முயற்சி பண்ணியும் அவங்க ரெண்டு பேர்த்தோடைய மனமும் ஒன்றாக கலக்கவே இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? தன்னுடைய மகனை தேசத்தை விட்டே துரத்திய நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்தியுடைய மகள் அல்லவா குந்தவை. அந்த எண்ணத்தினாலேயே அதிகமா அருள்மொழி தேவியால குந்தவை கிட்ட நெருங்கி பழக முடியல. குந்தவைக்கும் அதே தயக்கம்தான். அவளை பொறுத்த வரைக்கும் அவளுடைய தந்தை செய்வது அனைத்துமே சரி. உலகிலேயே மிகச்சிறந்த அரசர் தன்னுடைய தந்தை தான் அப்படிங்கிற எண்ணம் குந்தவைக்கு இருந்தது. அதனால தன் தந்தை மேல குற்றம் சாட்டக்கூடிய அந்த விஷயத்த குந்தவை ஏத்துக்கவே இல்லை. இந்த ஒரு காரணத்தினாலேயே அவங்க ரெண்டு பேரும் மனமும் ஒன்றுபடாமையே இருந்தது. அப்படி இருந்தாலுமே ஒரே ஒரு முறை அருள்மொழி தேவி தன் மனதை திறந்து குந்தவை கிட்ட பேசினாங்களாமா. ஒரு காலத்துல நரசிம்ம பல்லவருக்கு தன்னை மனம் முடிக்கக்கூடிய எண்ணம் இருந்தது அப்படிங்கறது அவங்க சொல்றாங்க. விக்ரமன் பிறந்ததுக்கு அப்புறம் குந்தவை அவனுக்கு திருமணம் செய்து வைக்கலாம்ங்கிற எண்ணமும் தோன்றியது அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் குந்தவை ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு போயிடுறான். ஆனா உடனே அருள்மொழி தேவி, அதெல்லாம் பழைய கதை, பாக்கியசாலியான ஒரு ராஜகுமாரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ நல்லா இருப்பம்மா அப்படின்னு குந்தவைய வாழ்த்திடுறாங்க. உடனே குந்தவை ரொம்ப மனசு வருத்தப்பட்டு போயிடுறா. இன்னொரு சமயத்துல குந்தவை இளவரசர் விக்ரமன் பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு கப்பம் செலுத்த சம்மதிச்சா இன்னமும் திரும்பி வந்து சோழ ராஜ்யத்துக்கு மகாராஜா வாயிரலாமல்ல அப்படின்னு அருள்மொழி தேவி கிட்ட கேக்குறான். உடனே அதுக்கு அருள்மொழி தேவி, அப்படி வர்றதுக்கு அவன் செத்தே போயிடலாம் அப்படின்னு பதில் சொல்லிடுறாங்க. இப்படியே இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள மனசு ஒன்றாமையே போயிருது. இப்படி அருள்மொழி தேவி மாமல்லபுரத்துல இருந்த சமயத்துலதான் ஒரு முறை சிவனடியார் வந்து அவங்கள பாத்துட்டு போனாரு. அதை கேள்விப்பட்டு வேகமா போன குந்தவையால சிவனடியார பார்க்க முடியல. அவரை பத்தி விசாரிச்சதும் அருள்மொழி தேவி, அவர் யாரோ பெரியவர், என் பதி வீர சொர்க்கம் போனதுக்கு அப்புறம் இவர் தான் எங்களுக்கு குலதெய்வமாக இருந்து காப்பாற்றுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா குந்தவை மனசு அதை ஏத்துக்கல. அது குல தெய்வம் இல்ல, குல சனியன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். அதுக்கப்புறம் கடல்ல விழுந்த அருள்மொழி தேவிய யாரோ ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான்னு கேள்விப்பட்டோன்ன கண்டிப்பா அது சிவனடியாராதான் இருக்கும் அப்படின்னு குந்தவை உறுதிப்படுத்திக்கிறான். குந்தவைக்கு தன்னுடைய மனசை திறந்து பேசக்கூடிய ஒரு ஆள் கிடைச்சாங்க அப்படின்னா அது மகேந்திரன் தான், அவளுடைய அண்ணன். இலங்கைக்கு போயிருந்த மகேந்திரன் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடிதான் திரும்பி வந்தான். அவனால சிறிதளவு தன்னுடைய தங்கையுடைய மனதை புரிஞ்சுக்க முடிஞ்சுது. எப்படியாவது தந்தைகிட்ட அனுமதி வாங்கிட்டு கடல் பிரயாணம் போய் விக்ரமனை தமிழகத்துக்கு திருப்பி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு மகேந்திரன் யோசிக்கிறான். ஆனா அவனுடைய கடல் பயணத்துக்கு நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்தி ஒத்துக்கவே இல்லை. நீ யுவராஜாவா இருந்து நாட்டை பரிபாலனம் பண்ண அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு மேல மகேந்திரனால பேச முடியல. இந்த நிலைமையில குந்தவையுடைய வற்புறுத்தலாலதான் மகேந்திரன் மாரப்ப பூபதிய சோழ நாட்டின் சேனாதிபதி ஆக்கினான். அவனை மாமல்லபுரத்துக்கு வர வச்சு சிவனடியார கண்டுபிடிக்கணும், அவர் மூலமா ராணி அருள்மொழி தேவி எங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவனுக்கு கட்டளையிட்டான் மகேந்திரன். அதோட குந்தவையும் மகேந்திரனும் உறையூர்ல இருக்கிற வசந்த மாளிகைக்கு போய் தங்கிட்டு வரதா முடிவு பண்ணாங்க. அத சொல்லி குந்தவை அப்பா கிட்ட அனுமதியும் வாங்கிட்டா இல்லையா? அதனால மகேந்திரனும் குந்தவையும் பரிவாரங்கள் புடைசூழ ஒரு நாள் பிரயாணம் கிளம்பினாங்களாம். விக்ரமன் காட்டாற்று வெள்ளத்துல சிக்கி தப்பி பிழைச்சான் இல்லையா, அன்னைக்கு மறுநாள் உச்சி பொழுதுல அந்த காட்டாத்துக்கு ஒரு காத தூரத்துல அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. மகேந்திரன் இலங்கையில நடந்த போரை பத்தியும் தான் ஜெயிச்சதை பத்தியும் சொல்லிட்டே வர்றான். அத குந்தவை ஊன் கொட்டிட்டு கேட்டுட்டே வர்றான். இருந்தாலுமே அவ மனசு முழுக்க ரத்ன வியாபாரி மேலேயே இருக்கு. யார் அந்த ரத்ன வியாபாரி? அவன்தான் விக்ரமனா இல்ல விக்ரமனை போல உருவம் அவனுக்கு இருக்கா அப்படின்னு எல்லாம் பலவாறு யோசிச்சுட்டு வர்றான்.
இந்த சமயத்துலதான் அவங்களோட ஊர்வலத்துக்கு எதிரில ஒரு உயர்ந்த ஜாதி குதிரை ஒண்ணி ஓடி வர்றத குந்தவை பாக்குறான். அவளுக்கு ஒரே ஆச்சரியமா போயிருது. விரித்த கண்ணை மூடாம அந்த குதிரையே பாத்துட்டு இருக்கிறான். இத கவனிச்ச விக்ரமன், ஏன் குந்தவை இப்படி பாத்துட்டு இருக்கிற, சிங்கமோ புலியோ வருதா எதிரில அப்படின்னு கேக்குறான். அப்படி சிங்கமும் புளியும் வந்தாலும் எனக்கு என்னன்னா பயம், நீதான் பக்கத்துல இருக்கிறியே, எதிரில ஒரு குதிரை வந்துட்டு இருக்கு பாரு அப்படின்னு அண்ணங்கிட்ட அந்த குதிரையை காட்டுறான். இதே மாதிரி உயர்ந்த ஜாதி குதிரைகள் ரெண்டு அப்பா கிட்ட இருக்கு, இது புஷ்பகம், இன்னொன்னு பாரிஜாதம் அப்படின்னு விளக்கமா சொல்றா குந்தவை. அப்படியா, இது எப்படி இங்க தறிக்கெட்டு ஓடி வருது? அப்பா கிட்டதான் நம்ம காஞ்சியில விடை பெற்றுக்கிட்டு வந்தோமே, அதுக்குள்ள அவர் இங்க வர்றதுக்கு வாய்ப்பில்லையே அப்படின்னு சொல்றா மகேந்திரன். செண்பகத்தீவனோட ரத்தன வியாபாரிக்கு அப்பா குதிரை கொடுத்ததா என்கிட்ட சொன்னாரண்ணா அப்படின்னு சொல்றா குந்தவை. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள அந்த குதிரை அவங்களை நெருங்கி வந்துருது. அவர்களோட வந்து கொண்டிருந்த வீரர்கள் அந்த குதிரைய பிடிச்சுக்கிறாங்க. குதிரைய பக்கத்துல கொண்டு வர சொல்லி மெதுவா அந்த குதிரைய தடவி கொடுக்கறா குந்தவை. அது தன்னுடைய உடம்பை அப்படியே சிலிர்த்துக்குது. இந்த பிரயாண கோஷ்டியோடையே அந்த குதிரையும் கொண்டு போறாங்க. அண்ணா, அந்த ரத்ன வியாபாரிக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு குந்தவை கவலையோட கேக்குறான். ரத்ன வியாபாரிய விக்ரமன் அப்படின்னு குந்தவை மனசுல நினைச்சிட்டு இருக்கா இல்லையா, இது மகேந்திரனுக்கு தெரியாது. அதனால அவன் அலட்சியமா, பல்லவ சக்கரவர்த்திய சுமந்த குதிரை கேவலம் ஒரு வியாபாரிய சுமக்குமா, எங்கேயாவது கீழே தள்ளி குழியும் பறிச்சுட்டு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே சிரிக்கிறான். குந்தவைக்கு மனசு அப்படியே துடிச்சு போகுது. ஆனா ஒரு நிமிஷத்துக்கெல்லாம் ஒரு ஆறுதலான எண்ணமும் அவளுக்கு தோணுது. உண்மையிலே இந்த குதிரை அவனை தள்ளி விட்டு வந்திருந்ததுன்னா அவன் சோழ ராஜகுமாரனா இருக்க மாட்டான், சாதாரண வணிகனா தான் இருப்பான். ஆனா இந்த ரத்ன வியாபாரியோட வீரத்தை பத்தி, போர்த்திறமைய பத்தி அப்பா ரொம்ப சொன்னாரே, ஐயோ அவனுக்கு என்ன நடந்திருக்கும், இவ்வளவு அறிவுள்ள பிராணியான குதிரைக்கு இறைவன் பேசுற சக்தியை மட்டும் கொடுத்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே குந்தவை குதிரையோட முதுக தடவி கொடுத்துட்டே வந்தா. இப்படி பிரயாணம் போயிட்டே இருக்கையில கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சுற்றுப்புறத்துல இருந்த காட்சிகள் எல்லாம் ஒரு மாற்றம் தெரிஞ்சுதான். தரை ஈரமா இருந்தது, அங்கங்கே பள்ளமான இடங்கள்லாம் தண்ணி தேங்கி இருந்துதான், மரங்கள் பளிச்சுன்னு இருந்தது, காத்து குளிர்ந்து வீசிட்டு இருந்துதான். தங்காய், நேற்று இங்கெல்லாம் பெருமழை பெய்திருக்கும் போல, காஞ்சில ஒரு துளி கூட விழலையே அப்படின்னு சொல்றா மகேந்திரன். அதை பத்தியேதான் குந்தவையும் யோசிச்சுட்டு இருக்கா. ஒரு வாரம் அவளுக்கு உண்மை புலப்பட ஆரம்பிச்சது. நேத்து மாலை திடீர்னு இந்த பக்கத்துல பெரும் புயலும் மழையும் அடிச்சிருக்கு, அதுல புஷ்பகமும் ரத்ன வியாபாரியும் சிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. குதிரை எப்படியோ தப்பிச்சு பழைச்சு வந்துருச்சு, ரத்ன வியாபாரிக்குதான் என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறான். இப்படியே ஈரமான அந்த பிரதேசத்துல ஒரு அரைக்காத தூரம் அவங்க போனதுக்கு அப்புறம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு ஒரு நாழிகை பொழுது இருக்கிற சமயத்துல காட்டாற்றங்கரைக்கு அவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்றாங்க. நேற்று இதே நேரத்துல ஊழிக்காலத்து மகாபிரளயத்தை போல கண்ணு கட்டிய தூரம் வரை ஒரே ஜலப்பிரவாகமா பிரம்மாண்டமான சுழல்களோட ஓன்னு பேரிரைச்சலோட அலை மோதிட்டு இருந்த அந்த வெள்ளம் இன்னைக்கு முழங்கால் அளவு மெதுவா ஓடிட்டு இருந்துதான். நதிக்கரை பறவைகள் அழகா பாடிக்கிட்டே மரங்கள்ல இருக்கிற கூடுகளை நோக்கி வந்துதான். அழகும் அமைதியும் ஆனந்தமும் அந்த இடத்துல அன்னைக்கு குடிகொண்டிருந்துதான். ஆனா அதை எதையுமே குந்தவையால ரசிக்க முடியல. காட்டாற்று வெள்ளத்தை பார்த்தோன்ன இன்னும் குந்தவைக்கு கலக்கமாகுது. ஒருவேளை இந்த காட்டாற்றுல இறங்கும் போதுதான் ரத்ன வியாபாரிக்கு ஏதாவது நடந்திருக்குமோ, குதிரை நீந்தி கரை சேர்ந்திருக்கும், வியாபாரி என்ன ஆனானோ அப்படின்னு கவலைப்படுறான். இப்படி குந்தவை நினைச்சிட்டே இருக்கும்போது பள்ளக்கு நீரோட்டத்துக்கு பக்கத்துல வருது. எல்லாரும் தண்ணியில இறங்குறாங்க, ஆனா புஷ்பகம் மட்டும் தண்ணியில இறங்க ரொம்ப தயங்குச்சான். நதிக்கரைக்கு வந்ததுலேருந்தே அதோட தயக்கம் அதிகமா இருக்கிறது எல்லாருமே கவனிக்கிறாங்க. அதை பிடிச்சிட்டு வந்த போர் வீரன் நீரோட்டத்துல இறங்கும்படி அதை பலவந்தப்படுத்துறான். குதிரையும் இறங்குச்சு அவ்வளவுதான். உடனே ஒரு திமிரு திமிரிட்டு அந்த போர் வீரனோட பிடியிலிருந்து தன்னை விடுவிச்சுட்டு கரையை நோக்கி திரும்பி ஒரே பாய்ச்சல ஓடி போச்சான். கரைக்கு போனதும் அது நிக்கல, வேகம் இன்னும் அதிகமாச்சு. வில்லிலிருந்து கிளம்பிய ராமபாணம்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நாலு கால் பாய்ச்சல்ல பறந்து எல்லாரும் பாத்துட்டு இருக்கையிலேயே காஞ்சி போற பாதையை அடைஞ்சிருச்சான். புஷ்பகம்னு அப்பா பேர் வச்சது சரிதான், தரையில அதோட கால்கள் தொட்டதாவே தெரியலையே அப்படின்னு சொல்றான் மகேந்திரன். அதுக்கப்புறம் அந்த ஆற்றங்கரையோரத்திலேயே உட்கார்ந்து அவங்க எல்லாரும் உணவு சாப்பிடுறாங்க. இப்படி அவங்க சாப்பிட்டு இருக்கும் போதுதான் ஒரு தீனமான குரல் அவங்களுக்கு கேக்குது. யாரோ வழியால முனகர சத்தத்தை குந்தவை உணர்றா. அத மகேந்திரன் கிட்டையும் சொல்றான். அவனும் காது கொடுத்து கேட்டுட்டு ஆமா, யாரோ துன்பப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்படின்னு தேடி பார்த்துக்கிட்டே அந்த மகேந்திர மண்டபத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் வர்றாங்க. அந்த மண்டபத்துக்குள்ளதான விக்ரமன் படுத்திருக்கிறான். மகேந்திரனும் குந்தவையும் உள்ள போய் விக்ரமனை பாக்குறாங்க. அவனை பார்த்த உடனே குந்தவை அவன் ரத்ன வியாபாரின்னு அடையாளம் கண்டுக்கிறான். அண்ணா, இது ரத்ன வியாபாரி தான்ண்ணா அப்படின்னு அப்படியே துடிச்சு போய் சொல்றான். ராஜபரிவாரங்களோட எப்பவுமே போகின்ற வைத்தியர் ஓடி வந்து விக்ரமனுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறாரு. அவனுக்கு காய்ச்சல் வந்திருக்கிறதாகவும் சிகிச்சை செய்ய வேணும் அப்படின்னு வைத்தியர் சொல்றாரு. உடனே அவனை தூக்கி குந்தவையுடைய பல்லக்கில போட்டு அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க.
இப்படிதான் விக்ரமன் குந்தவையோட போய் சேர்ந்துடுறான். இது தெரியாத பொன்னன் அந்த மகேந்திர மண்டபம் முழுக்க தேடுறான். ஆத்துக்கிட்டெல்லாம் ஓடி ஓடி பாக்குறான். விக்ரமன் எங்க போனான்னு அவனால கண்டுபிடிக்கவே முடியல. இப்படியே ஆத்துக்கும் மண்டபத்துக்கும் சுத்தி சுத்தி பொன்னன் ஓடிட்டு இருந்த சமயத்துல அங்கிருந்து ஒரு பெரிய இழுப்பு மரத்துக்கு பின்னால ஒரு உருவம் மறையறத வந்து பாக்குறான் பொன்னன். அது ஒரு சித்திரக்குழனோட வடிவமா இருந்தது. கொல்லிமலையில அருவி பாதையில அன்னைக்கு பார்த்த பயங்கர உருவங்கள் பொன்னனுக்கு ஞாபகத்துக்கு வருது. நேத்து ராத்திரி இருள்ல நடந்த சம்பாஷணையும் நினைவுக்கு வருது. ஓஹோ, மகாராஜாவை நரபலிக்காரர்கள் வந்து கொண்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு நிமிஷம் பயந்து போயிடுறான். அந்த பயத்தோட அவனுக்கு ஆத்திரமும் சேர்ந்து வருது. இந்த ஆத்திரத்தை எல்லாம் அந்த குள்ளன் மேல காட்டிடணுங்கிற நோக்கத்தோட பொன்னன் இழுப்பு மரத்தை நோக்கி வேகமா ஓடுறான். மரத்துக்கு அந்த பக்கம் குள்ளன் திரும்பி நின்றுட்டு இருந்ததால பொன்னன் ஓடி வந்தது அவனுக்கு தெரியல. வேகமா ஓடி வந்த பொன்னன் குள்ளனை பிடிச்சு தூக்கி ஒரு உழுக்கு உழுக்குறான். முதல்ல கொஞ்சம் திகைப்படைந்த குள்ளன் விரைவா தன்னை சமாளிச்சுக்கிட்டு, என்னப்பா என்ன சமாச்சாரம், என்ன இவ்வளவு ஆத்திரம் அப்படின்னு கேக்குறான். அடே குள்ளா, மகாராஜா எங்கே அப்படின்னு பொன்னன் அலறான். மகாராஜாவா, அது யாரப்பா மகாராஜா அப்படின்னு கேக்குறான் குள்ளன். உடனே பொன்னனுக்கு தான் செஞ்ச தவறு ஞாபகத்துக்கு வருது. உதட்ட கடிச்சுக்கிறான். அந்த மண்டபத்துல படுத்திருந்தவர் எங்க அப்படின்னு கேக்குறான். குள்ளன் தன்னோட இடுப்பு துணியை உதறி காமிச்சிட்டு, இங்க இல்லையே அப்படின்னு சொல்லிடுறான். பொண்ணனால இந்த கேளிய ரசிக்க முடியல. குள்ளனை அடிக்கிறதுக்காக கைய ஓங்குறான். துடுப்பு பிடிச்சு வயிறமேறி அந்த கைகள்ல ஒரு அடி வாங்கியிருந்தா கூட குள்ளனோட நிலை என்ன ஆயிருக்குமோ தெரியாது. ஆனா அதுக்குள்ள அவன் தன்னுடைய உடம்ப ஒரு நெளி நெளிச்சுக்கிட்டு பொண்ணனோட பிடியிலிருந்து தன்னை விடுவிச்சுக்கிறான். ஒரே பாய்ச்சலா பாய்ந்து மறுகணம் மாயமா மறைஞ்சு போயிடுறான். பொண்ணனுக்கு ரொம்ப கோபம் வந்துருது. அதுக்குள்ள இருட்டி போனதால 10 அடி தூரத்துக்கு மேல கண் தெரியல. மேலும் அந்த இடத்துல இருந்து 4 பக்கமும் ஒரே புதரா இருந்தது. அதனால அவனால குள்ளனை கண்டுபிடிக்கவே முடியல. ரொம்ப மனசோர்வோட பொன்னன் திரும்பி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற சமயத்துல அந்த மரத்து மேல இருந்து ஊன்னு ஆந்த அலற சத்தம் கேக்குது. நிமிந்து பார்த்தா அந்த குள்ளன் மரத்து மேல நின்னுட்டு இருக்கிறான். அங்க இருந்தே, அடே புத்தியற்றவனே, மகாபத்ரகாளியின் பக்தனை உன்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேக்குறான். பொன்னன் மனசுல இப்போ ஒரு யோசனை வருது. அதை பத்தி அவன் யோசிச்சுட்டு இருக்கிற வேலையிலேயே குள்ளன் மேற்கொண்டு பேச ஆரம்பிக்கிறான். அடே முரடா, நீயும் மகாகாளிக்கு பக்தனாகிறாயா, உன் கஷ்டங்கள் எல்லாம் தீந்து போகும் அப்படின்னு சொல்றான் குள்ளன். இந்த சமயத்துல பொன்னனுக்கு ஒரு அருமையான யோசனை கிடைச்சிருது. என்னையா காளி பக்தனாக சொல்லுகிறாய் அப்படின்னு பொன்னன் சிரிக்கிறான். என்னடா சிரிக்கிறாய், ஜாக்கிரதை, காளியின் கோபத்துக்கு ஆளாவாய் அப்படின்னு சொல்றான் குள்ளன். உடனே பொன்னன் இந்த வார்த்தைகளை பயன்படுத்திக்கிறான். நான் சேர்ந்துட்டேன்பா, சேர்ந்துட்டேன், ஆனா என்ன பிரயோஜனம், கபால பைரவர் எனக்கு இட்ட கட்டளை நிறைவேற்ற தவறி விட்டேனே, ஐயோ அவருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு புலம்புறான் பொன்னன். உடனே குள்ளனுக்கு ஆச்சரியமாயி போயிருது. அப்படியா, உனக்கு என்ன கட்டளை இட்டு இருந்தார் அப்படின்னு கேக்குறான். இந்த மண்டபத்துல படுத்திருந்தவனை பத்திரமா கொல்லிமலைக்கு கொண்டு வர சொன்னார். நேத்து ராத்திரி இந்த இடத்துலதான் கட்டளை இட்டார். ஐயோ தவறி விட்டேனே அப்படின்னு பொன்னன் அழுகிற மாதிரி பேசுறான். அடடே, முன்னமே சொல்லிருக்க கூடாதா, நீ வருவதற்கு கொஞ்சம் முன்னால் காஞ்சி சக்கரவர்த்தியுடைய மகனும் மகளும் இந்த வழியே போனார்கள். அவங்க இந்த மண்டபத்துக்கு பக்கத்துல நின்னாங்க. மண்டபத்திலிருந்து ஒருவனை தூக்கிட்டு வந்து பல்லக்கில ஏத்துனாங்க. அவன் யாருன்னு எனக்கு தெரியல, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறான் குள்ளன். இந்த கேள்வி பொன்னனோட காதுல விழவே இல்ல. ஏன்னா அவன் வைத்தியனையும் கட்டை வண்டியும் கூட்டிட்டு வந்தப்போ எதிரில குதிரை பல்லக்கு முதலிய ராஜ பரிவாரங்கள் போறதையெல்லாம் பார்த்தான். குதிரை மேல குந்தவை தேவிய பார்த்ததும் அவளுடைய கண்ணில் பட்டு விடாம வண்டிக்கு பின்னால நல்லா மறைஞ்சுக்கிட்டான். பல்லக்கை அவன் கவனிக்கல. இப்போ அதெல்லாம் பளிச்சுன்னு அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. குள்ளன் சொல்வது உண்மையா இருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏனப்பா மௌனமா இருக்கிறாய், என்ன யோசிக்கிறாய் அப்படின்னு குள்ளன் மரத்து மேல இருந்தே கேக்குறான். பொன்னன் அவனை பார்த்து, என்ன யோசிக்கிறேனா, உன்னை எப்படி காளிக்கு பலி கொடுக்கறதுன்னு தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கீழே இருக்கிற ஒரு கல்லை எடுத்து அவன் மேல வீசுறான். உடனே குள்ளன் முதல்ல ஒரு தடவை விக்ரமன் கத்திய ஓங்குன உடனே ஒரு சத்தம் போட்டான் இல்லையா, அது மாதிரி ஒரு சத்தம் போட்டுட்டு அங்கிருந்து குதிச்சு ஓடி போயிடுறான். அந்த பயங்கரமான சத்தத்தை கேட்டதும் பொன்னனுக்கு உடம்பெல்லாம் அப்படி கூசி போயிருச்சு. அந்த உணர்வுல இருந்து அவன் மீண்டு வர்றதுக்குள்ள அங்கிருந்து குள்ளன் ஓடி போயிடுறான். அந்த காட்டாற்றங்கரையிலிருந்து சுமார் 1 தூரத்துல பராந்தகபுரம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பொன்னன் போறான். அங்கதான் ராஜபரிவாரங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். எப்படியாவது போய் ஒரு தடவையாவது விக்ரம மகாராஜா எப்படி இருக்கிறாருன்னு பாத்திரணுங்கிற எண்ணம் அவனுக்கு வருது. அதனால பரிவாரங்கள் எங்க இருக்காங்கன்னு தேடிட்டே அங்க போறான். அந்த ஊர்ல இருக்கிற ஆலயத்துக்கு மகேந்திரனும் குந்தவையும் போயிருக்கிறாங்கன்னு கேள்விப்படுறான். அவங்க ரெண்டு பேரும் இல்லாத சமயத்துல கூடாரத்துக்கு போய் விக்ரமன் எப்படி இருக்காருன்னு பாத்திரலாம் அப்படின்னு தேடி போறான் பொன்னன். அங்க 2-3 கூடாரங்கள் இருக்கு. எல்லாத்தையும் சுத்தி சுத்தி பாக்குறான். ஒரு கூடாரத்துக்குள்ள விக்ரமன் படுத்திருக்கிறதையும் பாத்திரறான். அப்படி அவன் அங்க போய் மறைஞ்சு நின்றுட்டு இருக்கிற சமயத்துல 2 பணிப்பெண்கள் பேசிக்கிறதையும் கேக்குறான்.
அவங்க என்ன பேசிக்கிறாங்க? இவன் வந்து செண்பகத்தீவை சேர்ந்த ரத்ன வியாபாரி, இவன் மூலமாக விக்கிரமனை பத்தின செய்திகளை தெரிஞ்சுக்கலான்னு தான் குந்தவை இவனை கொண்டு வந்து படுக்க வச்சிருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பொன்னன் காது கொடுத்து கேட்டுக்கிறான். இப்போதைக்கு விக்கிரமனுக்கு எந்த தொல்லையும் இல்லை, அவன் வந்து நல்லபடியா இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு நிம்மதி பொன்னனுக்கு வருது. இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள கொஞ்சம் பயமும் இருக்கு. காய்ச்சல் வேகத்துல தான் தான் விக்கிரமன் அப்படின்னு எங்கேயாவது அவன் உளறிடுவானோ அப்படிங்கிற பயமும் அவனுக்கு வருது. இருந்தாலும் இந்த சமயத்துல நம்மால விக்கிரம மகாராஜாவை வெளியே கூட்டிட்டு வர முடியாது, குந்தவை தேவிய போல சிறந்த மருத்துவத்தையும் அவருக்கு நம்ம செய்ய முடியாதுங்கிற முடிவுக்கு பொன்னன் வர்றான். அதனால இப்போதைக்கு விக்கிரம மகாராஜா இங்கே இருக்கட்டும், நம்ம சிவனடியாரை தேடி போய் நடந்த விஷயங்களை சொல்லி மேற்கொண்டு என்ன செய்யலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சிவனடியாரை தேடி போறான் பொன்னன். அருள்மொழி ராணியை தேடிதான பொன்னன் வந்தா. அவங்கள பத்தின ஏதாவது செய்தி கிடைச்சதுன்னா தன்னை எங்கு வந்து சந்திக்கணும் அப்படின்னு சிவனடியார் ஒரு இடத்த சொல்லியிருக்காரு. அந்த இடத்துக்கு தான் இப்ப பொன்னன் கிளம்பி போறான். அவன் போய் சிவனடியார சந்திக்கும் போது அவனுக்கு இன்னொரு செய்திய சிவனடியார் சொல்றாரு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மேற்கொண்டு என்ன பண்றாங்க அப்படிங்கறத அடுத்த பகுதியில பாக்கலாம். வணக்கம்.